ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுலபமாக உங்களுடைய மொபைல் ஃபோனை பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு வெப்சைட் அட்ரஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் blacker.com டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட் பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுவே வந்து போதும். நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் தனியாக டொமைன் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ரியேட் யுவர் பிளக்கில் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உங்களுக்கு ரெண்டு கூகுள் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, நீங்கள் எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உள்ளே போங்க. ஓகே, இப்படி தான் ஷோ ஆகும். நோட்டிஃபிகேஷன்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு இதை க்ரியேட் பண்ணணும், எனக்கு இது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எந்த ஒரு பணமும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை, ஃப்ரீ தான். அதனால் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்கும். கவிதை எழுதலாம், இதில் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணலாம், பாடல்கள் எழுதலாம், இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கும் இல்லைங்களா. அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் ரைட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணினீங்க அப்படின்னா, மற்றவங்க கூகுளில் சர்ச் பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்டோரியும் வந்து சஜஷனில் வந்து கூகுள் காட்டும். ஸோ அதன் மூலமா வந்து உங்களுடைய ஸ்டோரி வந்து இந்த உலகுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரொஃபைல் டைட்டில் நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் வந்து எப்படி வேணும் அப்படின்றது தான் இந்த யூஆர்எல். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் வந்து எப்படி வேணுன்றதை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். இதில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் விடக்கூடாது. நீங்கள் சூஸ் பண்ணுற பேர் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். லேர்ன் யுவர் செல்ஃப் நெய்வேலின்னு டைப் பண்ணியிருக்கேன், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். கன்ஃபார்ம் யுவர் டிஸ்பிளே நேம், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணுறீங்க, அதுக்கு கீழே வந்து உங்களுடைய பேர் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம், அதை தான் வந்து கேட்குது. நீங்கள் உங்களுக்கான பேர் வந்து எந்த மாதிரி கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பேரை வந்து டைப் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டோரிக்குமே வந்து நீங்கள் எந்த மாதிரி நேம் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்களே இண்டிவிஜுவலாக டொமைன் வாங்கி வெப்சைட் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இதில் க்ரியேட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் எண்டில் வந்து .com.in அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டொமைனில் வந்து வரும் இல்லைங்களா. பட் இதில் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா blogspot.com தான் வரும். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கான பிளக்கர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வெப்சைட் அட்ரஸும் வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஓகே, இவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கான வெப்சைட் பேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணியே நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாக இதுக்கான மொபைல் ஆப் ஒன்று இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டோரி ரைட் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கெலாம் அது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எல்லா டைமுமே வந்து ப்ரௌசரில் வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோரிலாம் ரைட் பண்ணி போட முடியாது. மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை சொல்கிறேன். ஓகே, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிளக்கர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. உங்களுக்கு அந்த பிளக்கர் ஆப் வந்து ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன்னு காட்டுது. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிற உங்களுக்கான பிளக் ஐடி வந்து அதில் ஷோ ஆகும். டீஃபால்ட்டாகவே அது வந்து மெர்ஜ் பண்ணிக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு ரிலேட்டிவான இமேஜஸ் வீடியோ லிங்க்ஸு கூட நீங்கள் சேர்த்து இதில் அப்லோட் பண்ணலாம். அதுவுமே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.